வணக்கம், வாழ்க வளமுடன். மண் மனமும் சுவையும் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் அப்பக்கோ வேலை சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். இது வந்து அப்பக்கோவத்தில் இந்த இலை வந்து இயற்கையாகவே ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் அடிக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும், வதக்கிட்ட வாசம் இருக்காது. ரெண்டு கைப்பிடி எடுத்துக்கிறேன், சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராம், ஒரு 4 வரமிளகாய் எடுத்துக்கிறேன், நீங்க காத்து தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். புளி ஒரு நெல்லிக்காய் அளவு, தேங்காய் துருவல் ஒரு 1/4 மூடி, மல்லி 1 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், உளுந்தம்பருப்பு 1 ஸ்பூன், எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. அடுப்பை வச்சுக்கலாம், மல்லி போட்டுக்கலாம், சீரகம், கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, வரமிளகாய், இதெல்லாம் ஃபஸ்ட்டு ட்ரையை வறுத்துக்கலாம். அடுப்பு கொஞ்சம் சிம்மிலே வச்சு வறுத்துக்கலாம். மண் பாத்திரமா இருக்கிறனால அதுலேருந்து எண்ணெய் ஊற்றுச்சு. எண்ணெய் ஊற்ற தேவையில்லை, எல்லாமே லேசாக வறுபட்டுருச்சு, கலர் மாறுது, மணம் வருது. இதில் தட்டில் மாற்றிக்கலாம். இதில் வெங்காயம் போட்டுக்கலாம். புளியும் போட்டுக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது நல்லா வதக்கலாம். தேவையான உப்பு போட்டுக்கலாம். கம்மியாக போட்டுக்கலாம், அப்புறம் மீதி அரைக்கிற போட்டுக்கலாம். இந்த இலையை போட்டுக்கலாம். அடுப்பு ஸ்பீடாக வச்சுக்கலாம். கலையில சீக்கிரமா சுண்டிருச்சு. கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கிடுச்சு, கலையில ரொம்ப சுண்டிருச்சு. இது ஆற வச்சிடலாம். இது ஆறிடுச்சு, மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். தேங்காய் போட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். பறச்சு எடுத்தாச்சு. இது வந்து தாளிக்கு தேவையில்லை, நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படிங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன்.